அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் சம்பத்ராம் பேசுறேன். முதல்வன் திரைப்படத்துல ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா நடிக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து பல படங்கள்ல ஹீரோக்களுடைய வில்லன்களுடைய அடியார்களாகவும் சின்ன சின்ன கேரக்டர்ல தேர்ட் வில்லன், செகண்ட் வில்லன், மெயின் வில்லன் பல படங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து நீங்க ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய 200வது படத்துல நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல கதையின் நாயகனா நடிச்சிருக்கேன். படத்தோட பெயர் கசகசா. இந்த படத்தோட அறிமுக இயக்குனர் டாக்டர் திரு தமிழ் சுடர். இந்த புது டீமை நீங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா பல அறிமுக நடிகர்களை பிற்காலத்துல மிகப்பெரிய நடிகர்களை ஆக்கியிருக்கீங்க. அதே ஆதரவை எனக்கும் தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்தோட டீசரை நம்ம நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. அவர் வெளியிட்டதாலேயே இன்னைக்கு இந்த கசகசாங்கிற திரைப்படம் பல ஆயிரக்கணக்கான மக்களை ரசிகர்களை போய் சேர்ந்திருக்கு. தொடர்ந்து பல லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு இது போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த திரைப்படத்தை ஒரு வெற்றி படமா நீங்க ஆக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நேரத்துல டைரக்டர் நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நான் டாக்டர் தமிழ் சுடர், கசகசா படத்தோட டைரக்டர். கசகசா படத்தோட டீசரை மாஸ்டர் ராகவ லாரன் சார் மூவி பஃப் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த டீசரை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கசகசா படம் திருச்சியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 20 லட்சம் ரூபா பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல முதன்மையான ரோல் யார் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, சம்பத்ராம் அவர்கள். இவர் சினிமா ஃபீல்ட்ல 20 வருஷத்துல 200க்கும் மேற்பட்ட படத்துல நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்துல நடிச்சது எங்களுக்கு பெரும் உதவியா இருக்கு. அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணி மாஸ்டர் ராகவலர் சார் படக்குழு பெருளவு உதவி செஞ்சிருக்காரு. அவருடைய உதவியால தான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இந்த நேரத்துல மாஸ்டர் ராகவலர் சார் அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். நன்றி.